ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான பருப்பு பொடி. அந்த பருப்பு பொடி எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, நீங்க டம்ளர் கப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரால்தான் எல்லாத்தையுமே அளந்து இந்த கப்ல போட்டு வச்சிருக்கிறேன். இந்த கப்ல நான் மெஷர் பண்ணல. ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு கப் பாசி பருப்பு, ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 20 வரமிளகாய், அந்த கப்பால் ஒரு கப் வெள்ளை பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன், ஒரு 3-4 பீஸ் பெருங்காயம், ஒரு கை கருவேப்பிலை, தேவையான உப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். நம்ம எதுவுமே எண்ணெய் விடக்கூடாது. பெருங்காயம் மட்டும்தான் எண்ணெயில் வறுக்க போகிறோம், மற்ற எல்லாத்தையுமே ட்ரையாக தான் வறுக்கணும். எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வாசனை வந்துடும் உங்களுக்கு. அதனால் எண்ணெய் ஊற்றி எதையுமே வறுக்கக்கூடாது, பொறுமையாக ஸ்லோவாக வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடணும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதில் வரணும். அதுதான் அந்த பொடிக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பூண்டு கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த பொடிக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பருப்பு வகைகள், அதனால் பூண்டு நம்ம கண்டிப்பாக இதில் சேர்த்து தான் ஆகணும். பூண்டு வறுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா நம்ம எண்ணெய் எதுவுமே விடலை. அதனால் பூண்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பூண்டுலாம் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நீங்கள் பச்சையாக இருந்தால் கூட அந்த பொடி வந்து நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். அதே பேனில் நம்ம ஒன்று ஒன்றையாக வறுத்து எடுத்துக்கிறலாம். அடுத்து கருவேப்பில, கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம் ஒரு பிளேட்டில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா, நான் வந்து ஒரு 20 மிளகாய் கிட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க, இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்காது. உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. மிளகாய் வறுக்கும்போது மட்டும் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா மிளகாய் வந்து கருத்து போகக்கூடாது, பொடியோட கலர் மாறிடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ வறுபட்டுருச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். தோரம் பருப்பும் நல்லா சவக்க வறுக்கணும். நம்ம ஒவ்வொரு பருப்பையுமே நல்லா சவக்க பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா பாதி வறுக்காமல் இருந்தால் கூட அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. அப்படியே நம்ம பொடியாக போட்டு சாப்பிடும்போது அது உடம்புக்கு ஒத்துக்காது. நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சவந்துருச்சு. இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த பிளேட்டில். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசி பருப்பு, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த பாசி பருப்பும் நல்லா வறுந்துருச்சு, இப்போ இதையும் எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு. ஆத்தென்டிக் ஆந்திரா பொடியில் வந்து உளுத்தம்பருப்பு ரொம்ப சேர்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் சேர்ப்பாங்க. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். உளுத்தம்பருப்பும் நல்லா சவக்க வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை போட்டுடலாம். ஏன்னா பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்து தான், அதனால் 1 நிமிஷம் லைட்டாக வறுத்துக்கிட்டால் அது போதுமானதாக இருக்கும். இதுவும் வறுத்தாச்சு, இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். கடைசியாக நம்ம பெருங்காயத்தை தான் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயம் மட்டும்தான் எண்ணெயில் வறுக்கணும்னு சொன்னேன், அந்த எண்ணெயில் போட்டுக்கிறலாம். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். கம்ப்ளீட்டாக கூலான பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். கருவேப்பிலையெல்லாம் இங்கே பாருங்கள், இப்படி வச்சா இப்படி மொறு மொறுன்னு உடையணும். இந்த மாதிரி வறுத்துக்கிறணும். ஆனால் அந்த கலரும் மாறலை, அதே சமயத்தில் மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன்.
இங்க பாருங்க சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாதம் பருப்பு பொடி வச்சு பருப்பு பொடி சாதம் எப்படி பண்றதுன்னு அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது இட்லி கூட நம்ம எப்பவுமே நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற மாதிரி இட்லி தோசை அது கூட வச்சு சாப்பிடலாம். சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். பாக்குறதுக்கு இந்த கலர் வந்து இப்படி இருக்கும். எண்ணெய் ஊத்தினோடனே நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சா இருக்கும். நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆனா நல்லா வறுத்தா மட்டும்தான் பொடி வந்து எத்தனை நாள் ஆனாலும் இருக்கும். ஏதாட்டு ஒண்ணு நீங்க சரியா வறுக்கல, பூண்டு சரியா வறுக்கல, பச்சையா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி வந்துடும், அது நல்லா இருக்காது. அதனால எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நான் சொன்ன இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பாய்.